எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் மொடவாட்டுக்கால் சூப் அல்லது ஆட்டுக்கால் கிழங்கு சூப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஷேர்வராயன் ஹில்ஸ் அண்டு கொல்லி ஹில்ஸில் விளையுது. இது கீழே அடிவாரத்துலேயும் கிடைக்குது, அக்ரஹாரம் மார்க்கெட்லேயும் கிடைக்குது சேலத்தில். இது பார்க்குறதுக்கு ஆட்டுக்கால் ஷேப்லேயே இருக்குது பாருங்கள். இதை குடித்தா மூட்டு வலிக்கு நல்லது. மூணு தடவை குடித்தா அந்த மூட்டு வலியே போயிடும்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதோட மேல் தோலை செதுக்கிட்டு நான் இதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், சீரக மிளகு 1 டீஸ்பூன், பூண்டு தோலோடு நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன், ஒரு தக்காளி நறுக்கிய தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இஞ்சி இல்லை அந்த இது லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எனக்கு பெப்பர் காரம் போதுங்கிறதுனால பெப்பர் பவுடர் கடைசியாக சேர்த்துக்க போகிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1-2 டீஸ்பூன் தண்ணியில் கலந்து சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 3 அல்லது 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சூப் ரெடி. இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நான் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன், பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.